இன்றைக்கி நம்ம மொசில்லாவோடைய லோக்கலைசேஷன் தமிழில் என்ன பண்ணோம், எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் லோக்கலைசேஷன் வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, ஒரு தொழில்நுட்பம் வருது, ஒரு டெக்னாலஜி எவால்வ் ஆகுது, அது ஒரு சாஃப்ட்வேராகவோ இல்லை மக்கள் வெகு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் வருது அப்படின்னா, அதுக்கு கூடுமான வரை அந்த மக்கள் பேசக்கூடிய மொழியில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து அது மக்களால் சுவீகரிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு பேஸ்ட் கம்பெனி எடுத்துக்குவோமே, அந்த பேஸ்ட் கம்பெனி எந்த நாட்டில் உருவாச்சுன்னு நமக்கு தெரியாது, கம்பெனி எந்த நாட்டில் உருவாச்சுன்னு நமக்கு தெரியாது, அந்த பேஸ்ட் கம்பெனியுடைய ஆரிஜின் எதுன்னு நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு அது வந்து ஒரு சோமாலிய நாட்டிலேருந்து வருதுன்னு வச்சுங்க, இங்கே இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள சென்னையில் ஒரு தெருவில் விற்கிற கம்பெனிகளுக்கு வரும்போது, இல்லை தெருவில் இருக்கிற ஒரு வீட்டோடைய டிவிக்குள்ளே வரும்போது அவன் சோமாலிய மொழி பேசிக்கிட்டு அந்த ப்ராடக்ட் விற்கிறது கிடையாது. அவன் அந்த நாட்டுடைய மொழி என்னவோ அந்த மொழி அந்தந்த நாட்டுடைய நாடுன்னு சொல்ல முடியாது. அவன் எந்த இடத்துல ப்ராடக்டை விற்க போகிறானோ, அந்த எந்த சந்தையில் அவன் விற்க போகிறானோ, அந்த சந்தையில் என்ன மக்கள் எந்த மக்கள் எந்த மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழிக்கு அவன் அதோடைய ப்ராடக்டை, அந்த மொழியில் அந்த ப்ராடக்டை பேசி விற்பான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் ஆகுது அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் யாரால் பயன்படுத்தப்படுதோ அவங்களுடைய மொழியிலையும் அது கிடைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் உத்தரவாதப்படுத்துக்கிறது அப்படின்றது ஒரு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிற இந்த தொழில்நுட்ப உலகத்தில் தேவையாகப்படுது எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்ஸ் எதையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கூடுமான வரை அவங்க வந்து உலக மொழிகளில் பல மொழிகளில் கொடுக்க முயற்சி செஞ்சுருப்பாங்க. சிலது இல்லாமல் இருக்கலாம், பல சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி எங்களால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு லினக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உபுண்டு, ஃபெடோரா இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தமிழில் ஏற்கனவே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சிலது அது நடுவில் அது விட்டு போயிருக்கலாம், ஆனால் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதுக்கான தமிழ் மொழியாக்கம் அப்படின்றது குடும்பமான வரை முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அது அந்த மாதிரி நீங்கள் இப்போது இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக உங்கள் மொபைலில் உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேர் வந்து அந்த ஓஎஸோடையவே வர டிஃபால்ட் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் உங்களுக்கு பரவலாக தெரிஞ்சது க்ரோமு, ஒப்பேரா, அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌசர் பேர் யூசி ப்ரௌசர், ஸோ அந்த மாதிரி சில ப்ரௌசர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்ருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரௌசர்கள் கொண்டு உலவுவதன் மூலயமாக உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் வேறு யாருக்கும் தேர்ட் பார்ட்டிஸ்க்கு விற்கப்படுதா இல்லையா அப்படின்றத உங்களால் உத்தரவாதப்படுத்த முடியாது, இல்லை அது விற்கப்படலை அப்படின்றத உங்களால் அடித்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஃபயர்ஃபாக்ஸுன்னு வரும்போது, நம்ம ஃபயர்ஃபாக்ஸோடைய ஐடியாலஜி நீங்கள் கவனிச்சிங்கனாலே ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற ஐடியாலஜியை ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அங்கேருந்து அது எவால்வ் ஆகுறதுனால இதில் வந்து தனிப்பட்ட தகவல்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிஸ்க்கு மூன்றாம் நபர்களுக்கு விற்கப்படுவது கிடையாது. அடுத்து வந்து உங்களுடைய ப்ரைவசின்றது கம்ப்ளீட்டாக இங்கே என்ஷோர் செய்யப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேருக்கு யார் வந்து லோக்கலைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதையும், அந்த லோக்கலைசேஷன் பண்ணுற வரைக்கும் நாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, மொசில்லா நீங்கள் பொதுவாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறீங்கன்னு, ஆனால் எத்தனை பேர் வந்து நீங்கள் அதை தமிழில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது என்னுடைய மொசில்லா ப்ரௌசர், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தான் இருக்கும். நான் இது இவ்வளோ நாளில் இந்த லேப்டாப் வந்ததுலேருந்து நான் வந்து தமிழில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடைய சொந்த கணினி வச்சிட்ருக்கும்போது கூட நான் மொசில்லா ப்ரௌசரை வந்து தமிழில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆனால் எந்த இடத்துலையும் எனக்கு வந்து ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது தமிழ் இருக்கிறதுனால அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் சாதாரணமாக இவ்வாறு சேமி பக்கத்தின் மூலத்தை காட்டு, இப்போ ஒரு டெவலப்பராக நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பேஜுக்குள்ளே போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு google.com போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தின் மூலத்தை காட்டு, பேஜ் சோர்ஸ் எடுக்கிறது, அடுத்து வந்து உறுப்பாய்வு செய், இன்ஸ்பெக்ட் எலமெண்ட், அதில் பாணி தொகுப்பயன், தொகுப்பான், செயல்திறன், ப்ராசஸிங், டீபக்கிங்,
ஒர்க் ஸ்பேஸ், மெமரி, நெட்ஒர்க், ஸோ இது எல்லாத்தையுமே நான் சாதாரணமாக அக்சசபிலிட்டி சாதாரணமாக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது இது வந்து ஐயோ தமிழில் இருக்கிறதுனால வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றது கூட நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நாம் இந்த இந்த ப்ரௌசர் இந்த ப்ரௌசர் இல்லை, நீங்கள் உங்கள் மொபைல் ப்ரௌசர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அது தமிழில் இருக்குது. மொசிலாவுக்கு ஐஓஎஸ்க்கும் சரி ஆண்ட்ராய்டுக்கும் சரி, ஸோ அதை அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் தமிழ். ஸோ தேவையான விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் தமிழில் அது ஃபொனட்டிக்காக இருந்தாலும் சரி இல்லை தமிழ் 99ஆக இருந்தாலும் சரி நீங்கள் தமிழில் டைப் அடிக்க தெரிவிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஃபொனட்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தமிழ் 99 எனக்கு வராது அதனால் நான் வந்து ஃபொனட்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தமிழ் டைப்பிங் தெரிஞ்சால் போதும். ஒரு ஒரு வார்த்தை படிக்கிறோம், இப்போ உதாரணத்துக்கு சர்ச் வித் டக் டக் கோ ஆர் என்டர் அட்ரஸ் அப்படி இருக்குன்னா இப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. இது நம்ம நாம் பேசக்கூடிய மொழியில் அந்த கலைச்சொற்களை பயன்படுத்தி சொல்லி ஆகணும் அவ்வளோதான். சர்ச் வித் டக் டக் கோ, டக் டக் கோ உடன் தேடு அல்லது முகவரியை உள்ளிடு, ரொம்ப சாதாரணமாக சொல்லிடலாம். அதை நம்மளால புரிஞ்சிக்கவும் முடியுது, அதனால நம்மளால சொல்ல முடியுது இல்லையா. என் மொழியில் நான் சொல்கிறேன் அதை தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் என் மொழியில் இருந்தது அப்படின்னா இன்னும் அதை ஈஸியாக நான் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா. ரொம்ப ஒரு சின்ன சிக்கலான விஷயம் நமக்கு அந்த கலைச்சொற்கள் பயன்பாட்டில் இல்லை நம்மளோட நம்ம பேசும்போது, அதனால நமக்கு அது சிக்கலாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுமே தவிர, ஆனால் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ சமீபத்தில் வந்து மொசில்லாவுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாண்டனில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல நீங்கள் வந்து fontan.mozilla.org அந்த சைட்டுக்குள்ளே தான் போகணும். fontan.mozilla.org ஸோ டைரெக்டாக fontan.mozilla.org போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ டீம்ஸ் இருக்கும், என்னென்ன டீம்ஸ் எந்த லாங்குவேஜ் டீம்ஸ்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க அது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். என்னென்ன அவங்களுடைய ஒர்க் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். என்னென்ன மொசிலாவோடைய என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது முதல்ல அப்படின்றத நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்படி ப்ராஜெக்ட்ஸ் வந்து மொசிலா இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, கான்ட்ரிபியூட்டர்ஸ் லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் இப்போது மொசிலாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்து பாருங்கள். மைக்கேல் வோல்ஃப்ன்றவர் கிட்டத்தட்ட 52,000 ஸ்ட்ரிங்ஸ் இதற்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி யார் யார் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் லிஸ்ட்டு அதெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து fontan.mozilla.org போவோம். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணோம், சைன்இன் பண்ணாமல் கான்ட்ரிபியூட் பண்ணுறது கிடையாது முடியாது. ஸோ சைன்இன் பண்ணுறோம், அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்து மொசிலாவுடைய சைன்இன் கிரெடென்ஷியலே யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இப்போ நான் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா யூஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுன்னு போட்டு உங்கள் இமெயில் ஐடி போட்டு ஒரு புது அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புது அக்கௌண்ட்டில் வச்சு நீங்கள் அப்படியே சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சைன் இன் பண்ணிட்டேன், இது உங்களோட ப்ரொஃபைல் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பழைய யூசர்ன்றதுனால எனக்கு டேரெக்டாக வந்து ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் டிஏ, எங்கள் அட்ரஸ் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஏன்னு வந்துருச்சு. இல்லை நீங்கள் டிஏன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜுக்கான டேஷ்போர்டு காட்டும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 70% ஒர்க்கு நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. மொத்த ப்ராஜெக்ட்ஸ் 13 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் மொசிலாவோடதில். இவங்க எல்லாமே வந்து டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் போல செல்வமகிலன், அம்மர், அருண்குமார், பாலசுப்ரமணியம் இவங்கெல்லாம் டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பக்கு ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். இப்போ இது இதை பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நேம்ஸ் மஸ்ட் பி இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு மொசிலான்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை போய் நெருப்பு நெறின்னு எழுது, ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா அதை போய் நெருப்பு நெறின்னு எழுதுறது, மொசிலான்னு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து மொசிலான்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது போய் ஆங்கிலத்தில் இருக்க மொசிலாவை தமிழில் மொசில்லா அப்படின்னு டைப் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் கூடாது அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இன்ஃபோவில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் டூல், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணுறது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் இலக்கணப்பிழையில் வச்சு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் 13 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வேணால் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஆனால் சில டெட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ப்ரையாரிட்டி அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எதுவோ அதுக்கு நம்ம போய்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற குறைந்தபட்ச நேரத்தை ஒரு பயனுள்ள விதமாக மாற்றிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தண்டர்பேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா
இன்னும் 31% தான் முடிஞ்சிருக்கு. ஓகே இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம போய் இதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்னு உட்காந்திங்க அப்படின்னா தண்டர்பர்ட் இன்றைக்கி யூசேஜ்லேயே இல்லை. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரையாரிட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் லீஸ்டில் இருக்கும், கடைசியாக இருக்கும். இப்போ இதுவும் இல்லை, ஃபண்ட்ரைசிங்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை, அதுவும் லீஸ்டில் தான் இருக்குது. இப்போ டாப் ப்ரையாரிட்டியில் எது இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 5-star போட்டு ஆண்ட்ராய்டு L10N அப்படின்றது இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸுக்கு டெட்லைன் வந்திருக்கு 24 December 2019, அதுவும் 5 5-star இருக்குது. இது வந்து 24ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா November 25ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும், டெட்லைன் முடிஞ்சிருச்சு. இது December 5ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெட்லைனுக்கும் ப்ரையாரிட்டிக்கும் வச்சு பார்த்தா அடுத்து ஒர்க்கு இதுக்கு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் இப்படி தான் வந்து நம்ம எந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும், எனக்கு கொடுக்குற ஒரு டைமை கூட எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் ஃபார் iOS இதை நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி இதுக்கு தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் தான் இருக்குது, எக்ஸ்லிப் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 709 ஸ்ட்ரிங்ஸு இருக்குது, 24 வந்து இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இருக்காங்க, 4 வந்து அன்ரிவியூடாக இருக்குது, கிட்டத்தட்ட 685 ரிவ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ இதில் வந்து மொத்தம் இது ஒரே ஒரு ஃபைலாக தானே இருக்குது இந்த இடத்துல ரிசோர்ஸ்குள்ளே. இதுவே நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் போய் போவோம், உதாரணத்துக்கு ஆண்ட்ராய்டு L10N போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபைல்லையும் ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு காம்போனண்ட் கீழே வரும் அட்ரஸில், ஆண்ட்ராய்டு காம்போனண்ட்ஸ் ப்ரௌசர் என்ஜின் சிஸ்டம், இது என்ஜின் சிஸ்டத்துடைய ஸ்ட்ரிங்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எரர் பேஜோடைய ஸ்ட்ரிங்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே டூல் பார்ஸோடைய ஸ்ட்ரிங்ஸ், ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கேட்டகரி. இப்போ நாம் வந்து எடுத்துக்கிட்டது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஃபார் iOS. சரி, இப்போ இதில் இந்த ஃபைலை நம்ம இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த ப்ராஜெக்டோடைய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ட்ராக்கர்ஸ் அப்படின்னு தேடுறேன் அப்படின்னா தடமறி, தடமறிகள், பின்தொடரிகள், ஸோ இதனால நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து இப்போ தடமறிகள் அப்படின்றது. சரி, இப்போ நமக்கு சந்தேகம் வருது ட்ராக்கர்ஸ்ன்றதை எப்படி சொல்லலாம் அப்படின்றது தெரியலை அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெஷின் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து கூகுள் மைக்ரோசாஃப்டோடைய டிரான்ஸ்லேஷன் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே காட்டும். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொசில்லா டிரான்ஸ்லேஷன் ஏதாவது ஏற்கனவே இருக்கான்னு பாருங்கள், இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்த்துருக்குங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ட்ராக்கர் அப்படின்றத, நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ட்ராக்கர்ஸ் அப்படின்றதே நான் சர்ச் பண்ணுறேன். இது இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ட்ராக்கர்ஸ்ன்றதை வச்சு நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் வந்து இப்போ சோஷியல் ட்ராக்கர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, சமூக தடமறிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே நான் இது தூக்கி விட்டேன். ஸோ சர்ச் இன் ஆல் இல்லை இந்த மாதிரி பச்சை கலரில் குறியீட்டு இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஏற்கனவே டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் பச்சை கலர் குறியீடு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு பச்சை கலர் குறியீட்டு இருக்குது, ஓகேன்னு இருக்குது, சரின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு மொழியாக்க முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரில் இல்லை, ஆனால் வந்து இங்கே இங்கிலீஷில் இருக்குது, கீழே எதுவும் தமிழில் இல்லை. ஸோ இது வரைக்கும் இது வந்து மொழியாக்கப்படவே இல்லை அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நோ ட்ராக்கர்ஸ் நோன் டு ஃபயர்ஃபாக்ஸ் வேர் டிடெக்டட் ஆன் திஸ் பேஜ். இப்போது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸுக்கு தெரிஞ்ச எந்த ட்ராக்கர்ஸுமே வந்து இந்த பேஜில் இல்லை அப்படின்றது வந்து யூசருக்கு சொல்ல வராங்க. இப்போ இதில் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்றது வந்து ட்ரேட்மார்க், ஸோ அதை நாம் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இப்போது இந்த பக்கத்தில் ஃபயர்ஃபாக்ஸுக்கு தெரிந்த எந்த தடமறிகளும் கண்டறியப்படவில்லை. இந்த பக்கத்தில் ஃபயர்ஃபாக்ஸுக்கு தெரிந்த எந்த தடமதிகளும் கண்டறியப்படவில்லை. இப்போ நான் இதை வந்து டைப் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன். இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா
கருப்பு கலரில் தான் இருக்குது. ஆனால் வந்து நோ இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் ஒன்று வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து இன்னும் அதை ரிவ்யூ பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அது ரிவ்யூவரோ எடிட்டரோ இல்லை அட்மினோ வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அடுத்து நம்ம அடுத்து வருவோம். இப்போது இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்றது அப்படியே ப்ளஸ்ஸு அப்படின்றது தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து வந்து இதில் வந்து ட்ரேட்மார்க்ஸ்லாம் இருக்குது, சாரி சில பிளேஸ் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் பீயிங் ரிக்வஸ்டட் பை பர்சன்டேஜ் ஒன் டாலர் அட்டு திஸ் சைஸ் இஸ் பர்சன்டேஜ் டூ டாலர் அட்டு. ஸோ இப்போ இது இந்த டாலர் அட்டு பர்சன்டேஜ் ஒன்று பர்சன்டேஜ் ஒன்று டாலர் அட்டு பர்சன்டேஜ் டூ டாலர் அட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பிளேஸ் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த ப்ரோக்ராமர்ஸ்க்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை உதாரணத்துக்கு வந்து ஒரு பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும், இப்போ இது வந்து ஒரு பிராண்ட் நேம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபயர் ஃபாக்ஸ் ஓருகிறது, இது ஒரு இன்னொரு பிராண்ட் நேம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிராண்ட் நேம் வந்து ஏதோ ஒரு சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுது உங்களுடைய அக்கௌண்ட்ஸை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட் கோருகிறது, இது ஒரு அடுத்து ஒரு அது இகாமர்ஸ் சைட்ஸ்னால் அதை சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர எதையுமே வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அது என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டு அதை அப்படியே அந்த வாக்கியத்தோடு பொருந்துகிற மாதிரி தான் நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும். அடுத்து இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ ஆ க, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஏ அப்படின்றது வந்து ஒரு டூ ஃபாண்ட்டு கஸ்டமைசேஷனில் வர ஒரு லோகோ மாதிரி. ஆமாம், அது ஒரு தம்பு மாதிரி, தம்ப்நெயில் மாதிரி. இப்போ பொதுவாக நீங்கள் எல்லா மொபைல்லையும் வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபாண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏஏ அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து தமிழாக்கத்தில் ஆ க, இது வந்து ஏஏ அப்படின்னா ஏஏ தமிழில் எழுதுறது கிடையாது. இது அது டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் சொல்லிடுவாங்க. என்ன மாதிரி ப்ரொனன்சியேஷனில் இருக்கோ அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு அப்படியே தமிழில் டைப் பண்ணுறது, தங்கிலீஷ்னு கூட நம்ம அது கிட்டத்தட்ட சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஆ க ஓகே, இது நல்லாயிருக்கு. இப்போ அபவுட் பட்சி, டிரான்ஸ்லேஷன்றது ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம், ஒரு எழுத்தாக கூட இருக்கலாம், ஒரு பெரிய பத்தியாக கூட இருக்கலாம், ஒரு 300 வார்த்தையில் இருக்கிற பெரிய பேராகிராஃபாக கூட அது இருக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24 ஸ்ட்ரிங்ஸ் மிஸ்ஸிங்னு வந்தது, ஆனால் நிறைய டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கு. அந்த 24 எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த வந்துச்சு பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதுவும் ஏற்கனவே யாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒர்க் பண்ணதை நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அது தேவையில்லாத நேரத்தை செலவு பண்ணுற மாதிரி அனைத்தும் இதுவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படங்களை தடு, இதுவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் சென்ட், இப்போ டேப்ன்றது என்ன அப்படின்றது எனக்கு தெரியலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேஷனில் தாவல்னு சொல்லுவேன். ஏன்னா டேப்ன்றதுக்கு அது டிரான்ஸ்லேஷனில் தாவல்னு சொல்லுது. ஆனால் ஃபயர்ஃபாக்ஸ் இப்போ நான் வந்து தமிழ் ப்ரௌசர் தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு டேப் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பேர், நியூ டேப் அப்படின்றதான் இந்த இடத்துல இருக்கும். இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க, புதிய கீற்று அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேப்ன்றத வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் கீற்று அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கீற்று சென்ட், சென்ட் தான் அனுப்பப்பட்டது இல்லையா, ஸோ அதனால் கீற்று அனுப்பப்பட்டது. கீற்று அனுப்பப்பட்டது அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்ட்ரான்ஸ்லேட்டடை ஷார்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஆப்ஷன் எதுவும் இல்லை, அதனால நான் அப்படி தேடிக்கிட்டு இருக்கேன். சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு அது வரும், சில ப்ராஜெக்ட்ஸ் அது வராது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ த்ரெஷ்ஹோல்டு அப்படின்றது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க நிலைன்னு இருக்குது, அதிகபட்சம் இருக்குது. இதுக்குமே மொதல் வந்து பெரிய தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் இது ஒரு ஒரு இடத்துல பயன்படுத்தலாம், இது ஒரு இடத்துல பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட. ஆனால் வந்து வார்த்தை ஒன்று தான் அதிகபட்ச. இப்போ நான் த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் நான் டென்ஷன் ஆவேன் அப்படின், அது வரைக்கும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படின்றதுக்குமே வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ற பாயிண்ட் இது வார்த்தையை நம்ம பயன்படுத்தி ஆகணும்.
இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுவுமே வந்து மொசிலாலே இது வரைக்கும் யூஸ் பண்ணல. இப்போ நமக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம தனியாக கூட இது சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் எப்போது மாற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது. என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஹெட்டர் ஆஃப் பிரைட்னஸ் ஸ்லைடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட் அதிகபட்ச அந்த பிரைட்னஸ் ஒளிர்வு நிலை அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். ஸோ அது அதிகபட்சம் இப்போ இங்கே நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சு, நான் இதை அப்படியே சேவ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல். மேனுவல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கைமுறையாகனு இருக்குது, கைமுறைன்னு இருக்குது, கையேடுன்னு இருக்குது, இதுவும் கையேடுன்னு இருக்குது. இப்போது மேனுவல் அப்படின்னு சொல்ல வரும்போது ஒன்று வினை சொல்லாகவும் வரும், ஒரு இடத்துல அது வந்து பெயர் சொல்லாகவும் வரும். ஒரு மேனுவல் கைடு அப்படின்றது மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நானே பண்ணிக்கிறது, கைமுறையாகவே பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து அதுவும் மேனுவலில் தான் சொல்லுவாங்க. இப்போ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எந்த பதத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இப்போ இங்கே போய் பார்க்குறேன், கமெண்டில் பார்க்குறேன். டிஸ்பிளே செட்டிங்ஸ் லேபிள் டு ஷோ இஃப் மேனுவலி ஸ்விட்ச் தீம் இஸ் எனேபிள்டு. அதாவது இந்த ப்ரௌசருக்கோ இந்த சர்வீஸ்க்கெல்லாம் நம்ம எங்கேயோ தீம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த தீம் வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறது தான் இவங்க சொல்ல வராங்க. ஸோ மேனுவல் அப்படின்றது நாம போய் மாற்றுறது, இந்த இடத்துல கையேடு அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது, அது தப்பும் கூட. ஸோ அப்போ நம்ம வந்து கைமுறையாக அப்படின்றத வந்து யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு பதில், கைமுறையாக அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். சரி, அடுத்து பிக் விச் தீம் யூ வாண்ட். ஸோ தீமை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தீம்னா என்ன, தீம் என்ன நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கிறேன், ஏற்கனவே தீம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வண்ண கருப்பொருளை மாற்றுகிறது. ஸோ தீம் அப்படின்றத வந்து இங்கே வந்து கருப்பொருள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிக் விச் தீம் யூ வாண்ட், தங்களுக்கு எந்த கருப்பொருள் வேண்டும் என்பதை தேர்வு செய் அப்படின்னு சொல்லலாம், தேர்ந்தெடுக்கவும் சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிக் விச் தீம் ஆல்ரெடி கூகுள் எப்படி அதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் விரும்பும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்கும், பெட்டர் இதுவும் நல்லா தான் இருக்குது, நம்ம இதையே சஜஷனாக கொடுக்கலாம். ஸோ இது இப்படி தான் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு அப்படின்றத நம்ம ஒர்க் பண்ணணும். நமக்கு தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா இல்லை நமக்கு அதில் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெயிலிங் லிஸ்டில் மெசேஜ் போடலாம், இது இப்படி இருக்குது, இல்லை நீங்கள் இங்கே டிஸ்கஷனை ரைஸ் பண்ணி விடலாம், இது இப்படி இருக்குது, நான் இங்கே எப்படி வந்து பதில் சொல்கிறது அப்படின்றத நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு மொழியில் இருக்கிற கலைச்சொருளுடைய பயன்பாடு இருக்குதோ அந்தளவுக்கு நமக்கு அது ஈஸியாகும். அப்போ நம்ம வந்து முதல்ல குறைந்தபட்சம் இந்த சாஃப்ட்வேர் டூலை வந்து நம்ம பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் மொபைலில் வந்து பொதுவாக ஏதாவது தேர்னிங்க அப்படின்னா கூகுள் சர்ச் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து குரோம் ஓப்பன் ஆகும், அது தேவையில்லாத தானே. நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்வைப் பண்ணி தேடி எடுத்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம சர்ச் பண்ணலாம். அது நம்மளுடைய ப்ரைவசிக்காகவும், ஏற்கனவே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் ஒருத்தன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். குறைந்தபட்சம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு வெப்பேஜுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒன்று நம்ம சர்ச் பண்ணிட்டு வரோம்னா அந்த டேட்டாவாவது சேவ் ஆகட்டுமே அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு அதை தமிழில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ
இப்போ நீங்கள் தமிழில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கே தெரிய வந்துடும் இதெல்லாம் தப்பாக இருக்குது, நம்ம இதெல்லாம் இப்படி சொல்லலாம், இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் ஏதாவது அதில் குறைகள் தப்பாக இருக்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாண்டன் சைட்டுக்கு வாங்க, வந்து இதில் அங்கே தேடி எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம். ஸோ அட் தி எண்ட் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு யூசர் தான் அதோடைய டெவலப்பர் கூட, அந்த டெவலப்பர் தான் அதோடைய யூசரும் கூட. அதை நம்ம மனசில் வச்சுப்போம். ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பார்ட்டு. அது யாரால் பார்த்து செய்யப்படுது அப்படின்னா நம்மளை மாதிரி சமானியர்களால் தான் உருவாக்கப்படுது. யாரோ ஒருத்தன் ஒரு பல கோடி இன்வெஸ்ட் போட்டு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அவனோட ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக நாம் ஒரு மாற்ற கட்டமைப்போம். எனக்கு என்ன தேவையோ அதை போட்டு ஒரு சாஃப்ட்வேர் நீ எனக்கு கொடு அப்படின்றத கொடுன்னு நாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு நாம் உருவாக்குவோமே, அதுதானே மாற்றுன்றது. ஸோ அந்த இடத்துல நாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு பார்ப்போம். உங்களுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தமிழ் மொசிலாவுடைய மெயிலிங் லிஸ்டில் மெசேஜ் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா விழுப்புரம் கிளக் டாட் ஓஆர்ஜி அந்த சைட்டை நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேஸ்புக், இமெயில் ஐடி, ட்விட்டர் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் கூட எங்களை வந்து பிங் பண்ணலாம். நன்றி.